ஏன் இந்த போராட்ட ஜெபம் அவசியம், யார் நமக்கு விரோதமாய் போராடுவது? அதைத்தான் எபேசியர் 6 ரொம்ப அருமையாக ஆவியானவர் அவரை கொண்டு சபைகளுக்கு எழுதி வைத்திருக்கிறார். அந்த எபேசியர் 6:12 பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய போராட்டம் இந்த மாம்சமும் இரத்தமும் உடைய மனிதர்களோடு கூட அல்ல. மனிதர்களோடு நாம் யுத்தம் பண்ணுவதில்லை, போராடுவது இல்லை. அங்கே 4 ஆவிகளை குறித்து சொல்லுகிறார். அவர் சொல்லும்போது பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நீங்கள் திராணி உள்ளவளாகணும். அவனோடு தான் யுத்தம், பிசாசோடு, சாத்தானோடு. அவன் எப்படி கிரியை செய்கிறான்? 12 துறைத்தனங்களோடும், துறைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரங்களோடும், அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், இருளிலே கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள், வானமண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 4 சாத்தானுடைய கிரியைகளை, சாத்தான் ஒருவன் தான், பிசாசானவன் ஒருவன் தான், ஆனால் அவனுடைய கிரியைகள், அவன் செயல்படுகிற விதங்கள், அவன் போராடுகிற விதங்கள், அவன் எதை குறிவைத்து தாக்குகிறான், எதிலிருந்து அவன் கிரியை செய்து ஊழியங்களை சபைகளை முடக்குகிறான், தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் போராடுகிறான் என்பதை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக அறிந்து விளக்கமாய் சொல்லி இருக்கிறார். இந்த போராட்டம் நமக்கு உண்டு என்று அன்றைக்கு அவரை எழுதி அவர் அப்படி போராடி ஜெபித்ததுனால தான் சாதித்தார். அவர் மூலமாய் சுவிசேஷம் பரவினரு, போகிற இடமெல்லாம் ஆத்தமா ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப இந்த போராட்ட ஜெபம் ரொம்ப அவசியம். சென்னை பட்டணத்திற்காக இந்த போராட்ட ஜெபம் மிகவும் அவசியம். இந்த 4 ஆவிகளை சென்னை பட்டணத்தில் குறிவைத்து செயல்படுகிறது. அந்த ஆவிகளை எதிர்த்து நாம யுத்தம் பண்ணி நாம ஜெபிக்க வேண்டும்.